வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் திலகம் சாவித்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். குடிப்பழக்கம், விரட்டி அடித்த பிள்ளைகள், கோமா, கடைசி காலத்தில் கொடுமையாக இருந்த சாவித்திரியோட கண்ணீர் கதை கேட்குறப்ப நம்ம எல்லாரையுமே உலுக்கி எடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான, புகழ்பெற்ற, பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்தவங்க தான் சாவித்திரி. இவங்க திரைப்பட நடிகை மட்டுமில்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முகம் கொண்டு விளங்கியிருந்தாங்க. 1952 வெளிவந்த கல்யாணம் பண்ணிப்பார் என்ற படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானாங்க. அதுக்கப்புறமா பல முன்னணி நட்சத்திரங்களின் படங்களில் நடித்து பிரபலமான முன்னணி நடிகையாக வளம் வந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இவங்க தமிழ் மொழியை தாண்டி தெலுங்கு, கன்னடம், ஹிந்தின்னு பிற மொழிகள்லையும் 320 மேற்பட்ட படங்கள்லையும் நடித்தாங்க. ஆந்திர மாநிலத்தில் பிறந்திருந்தாலும் தமிழில் புகழ்பெற்ற நடிகையாகவே திகழ்ந்தாங்க. மேலும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை மையமாக வச்சு வெளிவந்த நடிகர் திலகம் படம் மீண்டும் நம்ம எல்லாரையுமே பழைய நினப்புக்கு கொண்டு போச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த படத்தில் நடித்ததன் மூலமாக கீர்த்தி சுரேஷனுடைய மார்க்கெட்டு எங்கேயோ போனது. அதோடு மட்டும் வந்து இல்லாமல் கீர்த்தி சுரேஷ்க்கு ஏகப்பட்ட பாராட்டுகளோடு மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்காக தேசிய விருதும் கிடைச்சதுன்னே சொல்லலாம். இவரை பற்றிய பலரும் அறியாத விஷயம், இதுவரைக்கும் வெளியில் வராத சில முக்கியமான விஷயம், அதை பற்றி தான் இப்போ நான் முழுசாக வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதாவது இவருடைய நடிப்பையும் சரி, குணத்தையும் சரி உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன், ஏன்னா கவிஞர் கண்ணதாசனுக்கும் சாவித்திரிக்கும் ரத்த திலகம் படம் எடுக்கிறப்ப ஒரு சின்ன பிரச்சனை வந்துருந்தது. அதுக்கப்புறம் கண்ணதாசனுடைய அந்த வறுமை நிலையை வந்து உணர்ந்து சாவித்திரி வந்து அந்த படத்தை முழுசாக வந்து அவருக்கு வந்து நடித்து கொடுத்துட்டு போனாங்க. அப்போருந்து கண்ணதாசனுக்கு சாவித்திரி மேலே வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை கண்டிப்பாக வந்து இருந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதனால் இவருடைய முழு குணாதிசயத்தையும் உணர்ந்த கண்ணதாசன் என்ன பண்ணார் அப்படின்னா, நடிகை சாவித்திரிக்குனே வந்து ஒரு பாட்டு எழுதினார். அந்த பாட்டு தான், ஆயிரத்தில் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலே குமரியம்மா, பழக்கத்திலே குழந்தையம்மா அப்படிங்கிற பாடலை எழுதி பாடியிருந்தார். இப்படி சினிமா வாழ்க்கையில் பல சாதனைகளை புரிந்த இவர் சினிமா வாழ்க்கையில் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு எதையுமே வந்து தெரிஞ்சுக்காம ரொம்ப வெகுளியாக வந்து இருந்தாங்க அப்படிங்கிறத நிதர்சனமான வந்து உண்மை. நடிகர் திலகம் சாவித்திரியை பற்றி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஒரு மேடையில் வந்து சொல்லியிருந்தார். என்ன சொல்லியிருந்தார்னா, பாலினும் வெண்மை, பணியிலும் மென்மை போன்றவர் சாவித்திரி. அது மட்டுமல்லாமல் சாவித்திரி ஒரு அழகு பதுமையை போன்றவர். மேலும் சினிமா உலகில் இவருடைய நடிப்பு திறமைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் குவிந்தது. இதனால் சாவித்திரி அளவுக்கு, இது ஒரு பக்கம் வந்து இருந்தாலும், சாவித்திரி அளவுக்கு சரோஜாதேவியால் போட்டியிட முடியலை. அதோடு மட்டும் இல்லாமல் சாவித்திரியின் நடிப்பு திறமையை சரோஜாதேவியால் நெருங்க முடியலை. அதோட தெலுங்கு பெண்ணாக இருந்தாலும் தமிழ் பிள்ளையாக வளர்ந்தார். மேலும் நடிகர் திலகம் வந்து என்ன பண்ணார்னா, அந்த மேடையில் ஒரு நாள் வந்து பேசுகிறப்ப அவர் பெருமையாக சொன்ன விஷயம் வந்து என்னென்னா, நடிகர் திலகம் இவருடைய நடிப்புக்கு நானே வந்து சிரமமாக இருக்குது நடிக்கிறதுக்கு, எனக்கே அவ்வளோ தூரம் வந்து டஃப் கொடுக்குறாங்க. அதோடு மட்டும் வந்து இல்லாமல் சரஸ்வதி சபதம்ங்கிற படத்தில் சரஸ்வதி வேடத்தில் சாவித்திரி நடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க கர்ப்பமாக வந்திருப்பாங்க. பின் மேக்கப் முடித்து ஆடை அலங்காரத்தோட ஸ்டுடியோக்குள்ளே சாவித்திரி வரும்போது எல்லாருமே தீபாராதனை காட்டி அவரை கலைமகளாகவே எல்லோரும் வந்து பாவிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஒரு தெய்வாம்சம் பொருந்தியவர். அவங்கள அந்த படத்தில் வந்து சிவாஜி கணேசனே கையெடுத்து வந்து கும்பிட்டுருப்பார்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரியும், வறுமை கொஞ்சம் கொஞ்சமாக அவரை வந்து வாட்டி கொண்டிருந்த நிலையிலும் கூட தன் ரசிகர் ஒருவரின் அவசர தேவைக்காக, எமர்ஜென்சிக்காக தான் பெற்ற ஷீல்டுகள் எல்லாத்தையுமே போய் கடையில் ஒரு 10,000 வந்து விற்றுட்டு அந்த காசை ரசிகருக்கு வந்து கொடுத்தாரு. அந்த அளவிற்கு தன் ரசிகர்களுக்காக எதையும் செய்யும் இலகிய மனம் கொண்டவர். அதோடு மட்டுமல்லாமல் விலை உயர்ந்த பட்டு சிலையை விற்று டிரைவரின் மகள் திருமணத்துக்கு உதவினார். வலதுகை கொடுப்பது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு உதாரணமாக வாழ்ந்த நடிகை தான் சாவித்திரி. இப்படி சினிமாவில் மட்டும் இல்லாமல் குடும்ப வாழ்க்கையிலையும் சாவித்திரி ஒரு உதாரணமாகவே இருந்தாங்க. சிறந்த ஜோடி தேர்வு என்ற நிகழ்ச்சியில் ஜெமினி சாவித்திரி தான் முதல் பரிசை வாங்கினாங்க. இருந்தாலும் சாவித்திரி வாழ்க்கையில் சில கட்டத்தில் தோல்வி அடைந்ததற்கு முக்கியமான காரணம் நம்ம காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடைய லீலைகள்னே வந்து சொல்லலாம். ஏன்னா 12 சினிமா வாய்ப்பு கேட்டு முத முறையாக சென்னைக்கு வர்றாங்க சாவித்திரி. முதன் முதலாக அவர் ஜெமினியைத்தான் வந்து சந்திக்கிறாரு. அதுக்கப்புறமா
32 வயசில் ஜெமினியோட ஒரு பழக்கம் ஏற்பட்டு திருமணமும் செஞ்சுக்கிறாங்க. ஆனால் ஜெமினி கணேசனுக்கு ஏற்கனவே அலமேலுங்கிற ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு குழந்தையோட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறமா புஷ்பவள்ளிங்கிற நடிகையோட தொடர்பு கொண்டு திருப்தி இல்லாத ஒரு மனநிலையில் அவங்கள ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் தான் சாவித்திரி வந்து மூணாவதாக அவர் திருமணம் செஞ்சுருந்தார். இந்த விஷயமே சில காலம் கழித்து தான் சாவித்திரிக்கு ஜெமினியோட முழு சுயர்பமும் தெரிய ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் ஜெமினியின் முதல் மனைவி சாவித்திரி, அதாவது ஜெமினியோட முதல் மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, நடிகையர் திலகம் சாவித்திரி மேலே மிக கடும் கோபம் கொண்டிருந்ததுனால காரை ஏற்றி கொள்ள முயற்சி வந்து செஞ்சுருந்தாங்க. அது அப்போ பரபரப்பாக வந்து பேசப்பட்டது. இப்படி ஜெமினியுடன் சாவித்திரியின் வாழ்க்கைங்கிறது வெறும் 17 வருஷம்தான். அதுக்கப்புறமா இருவரும் சில மனக்கசப்பு விஷயத்தால் பிரிஞ்சாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஜெமினி கணேசனுடைய அலைபாயக்கூடிய மனசுன்னு சொல்லலாம். தனது 70 வயதில் கூட செக்ரட்டரி ஜூலியானாவை ஜெமினி திருமணம் செஞ்சுக்கிட்டு தனிக்குடித்தனம் நடத்தி இருந்தார் என்றும் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியல. இப்படி சாவித்திரி தான் தேடிக்கொண்ட வாழ்க்கை சரியில்லாத போது என்ன செய்வார், மனம் வேதனையில் இருந்தாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் ஒரு முறை சாவித்திரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தோனேஷியா போயிருக்காங்க. அங்கே விருந்தளித்த அந்த நாட்டு அதிபர் சுகர்னோ மது அருந்தும்படி சாவித்திரியை வற்புறுத்தியிருக்காங்க. அதிபரோட விருப்பத்துக்காக சாவித்திரியும் மது அருந்திருக்காங்க. அப்படியே சாவித்திரிக்கு மது பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கவலைகளை மறக்க குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் சந்திரபாபுவோட நட்பு வந்து சாவித்திரிக்கு பெரிய ஆறுதலாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா சாயங்காலம் சாவித்திரிக்கு ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுக்கு கம்பெனி கொடுக்கறது யாருன்னு வந்து பார்த்தா நடிகர் சந்திரபாபு தான். அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே படம் எடுத்து நஷ்டப்பட்டு குடிச்சு தங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சவங்க. உன்னால நான் கேட்டேன், என்னால நீ கேட்ட என்பதற்கு உதாரணம் தான் சாவித்திரியும் சந்திரபாபும். பின் வீடு வாசல் எல்லாத்தையும் இழந்து சாவித்திரி வறுமையோட பிடியில தவிச்சுட்டு வந்தாங்க. பின் வறுமையின் காரணமா சாவித்திரி மலையாள மொழி படத்துல கவர்ச்சியா ஒரு குடிகாரியா நடிச்சிருந்தது ரசிகர்கள் பலருக்கும் வேதனை அளிச்சது அப்படின்னே சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் தன்னோட புகழுக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய கதாபாத்திரம்னு தெரிஞ்சும் நடிகை சாவித்திரி நடித்தாங்க. இதனால் தமிழ் ரசிகர்கள் கோபம் அடைஞ்சு எரிமலையாக வெடித்து பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையில் தான் எம்ஜிஆர் பணம் வீடு கொடுத்து சாவித்திரிக்கு உதவினார். இருந்தும் சாவித்திரி எம்ஜிஆர் செய்த உதவியை நல்ல விதத்தில் பயன்படுத்திக்கல. அதுக்கப்புறமா வறுமையின் பிடியிலிருந்து நோயின் பிடியில் சாவித்திரி சிக்கிக்கிட்டு தன்னோட யாரும் பேச மாட்டார்களா பழக மாட்டார்களா என ஏங்கி ஏங்கியே கடைசி நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பணத்துக்காக பலரிடம் வந்து மடிப்பிச்சையெல்லாம் வந்து ஏந்துறாங்க. அவருடைய பிள்ளைகள் கூட அவரை விரட்டி அடிச்சிட்டாங்க வீட்டை விட்டு. பின் சாவித்திரி உடல்நிலை மோசமாக மாறி 19 மாசம் கோமாவில் வந்து இருந்து 1981 ஆண்டு டிசம்பர் 25 தேதி சென்னை லேடி வெல்லிங்டன் மருத்துவமனையில் பரிதாபமாக அனாதை போல உயிரிழந்து கிடந்தாங்க. இவருடைய இறப்பிற்கு ஒட்டுமொத்த திரையுலகம் ரசிகர்கள் என பலரும் அஞ்சலி செலுத்தினார்கள். இப்படி சாவித்திரி ஆயிரத்தில் இல்லை கோடான கோடியை ஒருத்தியில் வந்து கோடான கோடி வந்து ஒருத்தி சாவித்திரி வந்து வாழ்ந்திருந்தாங்க. இந்த கதையை கேட்கிறப்ப உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.